வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு நாலேஜ் பாட்காஸ்ட்ல நாம பார்க்க போற டாபிக் செல்போன்களுக்கான ஜிஎஸ்டி வரி உயர்வு. செல்போன்களுக்கான ஜிஎஸ்டி வரி 12 விழுக்காட்டிலிருந்து 18 விழுக்காடாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். ஜிஎஸ்டி கவுன்சிலின் 39வது கூட்டம் டெல்லியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கைகளால் செய்யப்படும் மற்றும் எந்திரத்தால் தயாரிக்கப்படும் தீக்குச்சிகளுக்கான ஜிஎஸ்டி வரியை உரை சீராக மாற்றியமைக்க வேண்டும் என தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகள் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார். இதுவரை கைகளால் செய்யப்படும் தீக்குச்சிகளுக்கான ஜிஎஸ்டி வரி 5 விழுக்காடாகவும் எந்திரத்தால் தயாரிக்கப்படும் தீக்குச்சிகளுக்கான ஜிஎஸ்டி வரி 18 விழுக்காடாகவும் இருந்தது. இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகளின் கோரிக்கையை ஏற்று தீக்குச்சிகளுக்கான ஜிஎஸ்டி வரியை ஒரே மாதிரியாக 12 விழுக்காடாக மாற்றியமைக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் செல்போன்களுக்கான ஜிஎஸ்டி வரி 12 விழுக்காட்டிலிருந்து 18 விழுக்காடாக உயர்த்தப்படுவதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார். கூட்டத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய அமைச்சர் ஜெயக்குமார் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று உரத்தின் மீதான வரி நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதனிடையே தீக்குச்சிகளுக்கு சீரான வரி விதித்திருப்பது தொழில் வளர்ச்சியடைய உதவும் என தீப்பெட்டி தொழிலாளர்கள் தெரிவித்தனர். மேலும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் தீப்பெட்டிக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையை மீண்டும் 7% உயர்த்த வேண்டும் என்றும் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பாத்தீங்கன்னா, முதலாம் கேள்வி, ஜிஎஸ்டி கவுன்சிலின் 8வது கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இரண்டாம் கேள்வி, செல்போன்களுக்கான ஜிஎஸ்டி வரி எத்தனை விழுக்காடாக உயர்த்தப்பட்டுள்ளது? இந்த கேள்விகளுக்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்க விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.